வணக்கம். திஸ் இஸ் வெங்கட் அகெயின் ஃப்ரம் வெங்கட் விஷுவல்ஸ். 3 வீக்ஸ் முன்னாடி பிக்பாஸ் தமிழ் 4 ரிவ்யூ பார்த்தோம். அதில் லாஸ்ட் டைம் நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அந்த லிஸ்ட் படி தான் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு, எக்ஸப்ட் சோம். நான் ஃபைனலிஸ்ட் யார் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா ஆரி, பாலாஜி, ரியு, ரம்யா சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கு, பட் எக்ஸ்ட்ராவாக சோமும் வந்திருக்காரு. ஏன்னா சோமோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 வீக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோம் மே பீட் ரியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட்டு லக்கீலி பார்த்தீங்கன்னா சோமோ இன்க்ளூட் ஆயிருக்காரு, ரியோவும் இன்க்ளூட் ஆயிருக்காரு. ஸோ ஃபைனலிஸ்ட் 5 பீப்புள் இருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் இந்த வீக் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட சோம் தான் ரொம்ப லீஸ்டாக இருக்காரு, ரம்யா அதுக்கு மேலே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டிங் நடக்குது, அன்அஃபிஷியல் ஓட்டிங். அது கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த விஜய் டிவி ஓட்டிங் மாதிரி தான் இருக்குது. பட் விஜய் டிவியில் என்ன ஓட்டிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது. அவங்க இனிஷியலாக காட்டிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நிறுத்திட்டாங்க. இப்போ அதான் அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது நான் ஒரு பர்டிகுலர் சைட் பார்த்துட்ருக்கேன், அது நான் என்ன சைட்னு சொல்ல விரும்பலை. அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 லேக்ஸ் ஓட்டிங் நடந்திருக்கு. அந்த 14 லேக்ஸ் ஓட்டிங் பதிஞ்சதில் பார்த்தீங்கன்னா 7.8 லேக்ஸ் ஆரிக்கு மட்டுமே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 55%. அதுக்கு வர்றது வராரு 17%ல் பாலாஜி, பாதி கூட வரல அவர். ரியோ அதுக்கு கீழே 11%, 11.7%ல் வராரு. ரம்யா பார்த்தீங்கன்னா 8%, கடைசியாக இருக்குது சோம். ஸோ முதல்ல முதல்ல எவிக்ட் ஆக போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோம் தான் எவிக்ட் ஆவார். அதுக்கப்புறம் ரம்யா இல்லை ரியோ எவிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலில் ஸ்டேஜில் போய் நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா மேபி ஆரியும் முருகதாசும். ஆரியும் முருகதாசும் நிற்கும்போது ஆரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் எங்கேயோ இருக்கார், கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலேயே இருக்கார். பட் சொல்ல முடியாது, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் தான் வருவார்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தர்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எவிக்ட் ஆகிட்டாரு, ஃபைனலிஸ்ட் லிஸ்ட்டில் கூட வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 பேரில் பார்த்தீங்கன்னா சாண்டி, முகேன் ராவ், ஷெரீன், அப்புறம் லாஸ்ட்லியா. லாஸ்ட்லியா வருவாருன்னு எதிர்பார்த்தோம், அவங்களும் வர முடியல, லாஸ்ட்லியாவும் எவிக்ட் ஆகிட்டாங்க. கடைசியில்